அருமை பெற்றோர்கள் அன்பு மாணவ செல்வங்கள் வருக வருக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறோம் வருக அறிவிலோ மலர்ச்சி படிப்பில் ஏற்றம் பாதையிலோ மாற்றம் செயல்களில் முன்னேற்றம் அப்படிப்பட்ட புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியின் தோட்டத்தில் மலர்ந்து கொண்டிருக்கும் வாசப்பூக்கள் வாசமிக்க வண்ண மலர்கள் நம் கண்பணிகள் நாளைய உலகின் நட்சத்திரங்கள் மின்னுகின்ற வானம் நம் பள்ளி இப்பள்ளி சோலைக்குள் பூத்த மலர்கள் நம் மாணவ செல்வங்கள் அழகிய மலர்கள் வாசம் பரப்பும் இந்த வண்ணமிகு திருவிழா நம் பள்ளி முப்பெரும் விழா இந்த விழாவிற்கு வயதோ 111 அருமையான விழாவாம் இந்த இன்ப ஒளி ஆண்டி விழாவின் துவக்கம் இப்பொழுது வாருங்கள் புனித சூசேப்பர் தொடக்க பள்ளியின் மலர்களின் வாசத்தில் நுழைவோம் மகிழ்வோம் Bye.
வசதியும் வேண்டாம் செவிக்கிளியும் புகழும் வேண்டாம் என்னாலும் உன்னை வணங்கும் பாக்கியத்தை கொடு என இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து வணங்கிய மகிழினிக்கு நன்றி எங்களது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சபை தலைவி அன்னையையும் உதவி சபை தலைவி அன்னையையும் மாநில தலைவி அன்னையையும் மாநில கல்வி ஆலோசகர் அன்னையையும் தாளாளர் அன்னையையும் எங்கள் பாசமிகு ஆசிரியர் பயிற்றுநர் அன்னையையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் திருமதி ராணி திருமதி கிறிஸ்டல் அவர்கள் அகிலம் அனைத்தும் படித்து கால நியமங்கள் அனைத்தும் வகுத்து முக்காலத்தினையும் தன் கருத்துக்குள் அடங்கி இவ்விழா நாளினை முன்குறித்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி 1913 தொடங்கப்பட்ட எம் பள்ளி பல தலைமுறைகளை கடந்து 111 பயணித்துக் கொண்டிருக்கும் பெருமை மிகு தருணத்தில் இன்றைய பள்ளியின் முப்பெரும் விழா அதாவது 111 பள்ளி ஆண்டு விழா பரிசளிப்பு விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றோம் அடக்கத்தின் இருப்பிடம் வேகத்திலும் விவேகம் உயர்ந்த எண்ணம் தெளிவான சிந்தனை நேர்மையான செயல்பாடு பகட்டான பார்வையின்றி பரமனின் பார்வை ஒன்றே போதுமே என்று பள்ளத்தில் உள்ளோரை தன் உள்ளத்தில் வைத்து புறம் தள்ளப்பட்ட மக்களுக்கு உரமிட்டு உத்வேகம் அளிக்கும் நமது பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோசியஸ் கொன்சகா சபை தலைவியும் எங்கள் பள்ளியின் மேலாளருமான பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரெவரன் மலர் ராஜாமணி அவர்களை எம் பள்ளியின் முப்பெரும் விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் அன்னை மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ரெவரன் சிஸ்டர் எம் திரேசா ஞானமணி எஃப்எஸ்ஏஜி அவர்களை அன்புடன் இவ்விழாவிற்கு வருக வருகை என வரவேற்கின்றேன் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி லீமா குழந்தைத்தரஸ் மற்றும் தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் என்றுதான் அதே போன்று தனது கனிவான பார்வையால் அன்பான பேச்சால் எங்கள் அனைவரின் இதயங்களையும் தொட்ட நமது புனித அலோசியஸ் மாநில தலைவி ரெவரன் சிஸ்டர் எம் செலின் எஃப்எஸ்ஏஜி அவர்களை அகமகில இவ்விழாவிற்கு வரவேற்கின்றேன் மாநில தலைவி அன்னைக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய தாளாளர் அன்னை மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்துகின்றோம் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதோ அப்படியே அவரது கடின உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் திறமைக்கும் கிடைக்க பெற்றது
தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது. நல்லாசிரியரே, உங்களை வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றேன். இருதரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, அழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாளைய வேலையை இன்றே செய்பவர் வெற்றியாளர் என்ற வரிகளுக்கேற்ப நாளைய வேலையை கூட இன்றே செய்து முடிக்க வேண்டும், அதுவும் நன்றே செய்து முடிக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்ட எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சாலீமா குழந்தை தரஸ் அவர்களை இவ்விழாவுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். கூடிய மாணவர்களுடன் தவழ்ந்து விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் வீண் என உணர்ந்து கல்வியுடன் ஒழுக்கத்தையும் வளர்ப்பதுதான் தலையாய பண்பு என கருத்திற்கொண்டு கல்வி பணியாற்றும் சக ஆசிரிய பெருமக்களையும் பள்ளியில் பிற பணியாற்றும் அனைத்து நல்லுள்ளங்களையும் விதையில் துவங்கியதுதானே ஆலமரம், ஒரு நீர்த்துளியில் துவங்கியதுதானே சமுத்திரம், ஒரு எழுத்தில் துவங்கியதுதானே காவியம். அதுபோல புனித சூசைபர் தொடக்கப்பள்ளியில் துவங்கும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு விருட்சமாய் செழித்தோங்க கலை தோங்க வேண்டுமென உங்களை மனமார வாழ்த்தி வரவேற்கின்றேன். கல்வியின் மூலம் சராசரிகளும் சக்கரவர்த்தி ஆகலாம் என்பதை உணர்ந்து தன் பிள்ளைகளை பெரியோர்களாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இங்கு வந்து காத்திருக்கும் அருமை பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு பாசமுடன் வரவேற்கின்றேன். நிறைவாக உதடுகளால் மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி எங்களது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். புன்னகை பார்வைகள் இவைதான் இந்த பூமியை சொர்க்கமாக்கும் சொன்னார் அறிஞர் ஒருவர். அப்படியாக தங்களது அன்பான அழகு வாய்ந்த வசீகர குரலினால் அனைவரையும் வரவேற்று பேசிய திருமதி ஜூலியட் டைசிராணி, திருமதி கிறிஸ்டி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எஸ் ஸ்ரீ ரம்யா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பி. பூரபம்
ஏம்மா நிறுத்திட்ட என்னடா அம்மா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுப்பா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் செந்தல் ஒன்று Yeah.
50 திருக்குறள்கள் ஒப்புவித்து முதலிடம் பெற்றுள்ளார். அடுத்ததாக சிறப்பு பரிசு, வி தினேஷ்குமார் போஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ ஹெல்பிங் ஹேண்ட் என்னும் சிறப்பு பரிசினை பெறுகிறார். ஜி கீதனா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஏ எக்ஸலன்ஸ் ஸ்டூடெண்ட். டி மனு ஆதிரன் போஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு 3rd இடம் பெற்றுள்ளார். திருமதி ஜூலியட் டெய்சி ராணி. வகுப்பு ஆசிரியருக்கான விருது திருமதி ஜோஸ்பின் கிறிஸ்டல். திருமதி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற சிறந்த உயர்ந்த நோக்கத்துடன் இப்பள்ளியில் தடம் பதித்து நிமிந்து நடந்திட வழிகாட்டி வரும் சபையின் தலைமை அன்னை ரவரன் மகர்ஜி ராஜாமணி அவர்களையும் நம்பிக்கை என்னும் திரையை விருட்சமாக்கி நாள்தோறும் மகிழ்ச்சியோடு வாழ வழிகாட்டி எமது மாநிலத்தின் மீதும் சிறப்பாக எமது பள்ளியின் மீதும் மிகுந்த அக்கறை காட்டி வரும் எமது உதவி சபைத் தலைவி ரெவரன் சிஸ்டர் திரேசா ஞானமணி அவர்களையும் ஒழுக்கமும் கல்வியும் இரு கண்களாக கருதி மாணவர்களும் ஆசிரியர்களும் உடன் உழைப்பாளர்களும் மகிழ்வோடும் அர்ப்பண உணர்வோடும் வாழ உழைத்து ஊக்குவித்து வரும் அலோசியஸ் மாநில தலைவி ரெவரன் சிஸ்டர் செலின் அவர்களையும் 12 ஆண்டுகளாக கண்ணும் கருத்துமாக தளராத உழைப்புடன் கொன்சாக சபையை தாங்கி தலைநிமிர செய்து தற்போது கொன்சாக கலைக்கல்லூரியை பாங்குடன் நிர்வகித்து வரும் எமது பாசமிகு ரவரன் மகர் நோயல் ராணி அவர்களையும் நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் 58 வயதுக்கு முன்பு பள்ளி பணியிலும் ஓய்வுக்கு பின் திருவிழை ஆண்டவர் ஆலயத்தின் வளாகத்தில் மக்கள் ஆன்மீகத்தில் வளர அனுதினமும் தன் ஆயன் பணியை சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கும் எமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி கருளப்பன் அவர்களையும் இப்பள்ளி வளாகத்திற்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அனைத்து செயல்பாடுகளிலும் உற்சாகத்துடனும் ஊக்கப்படுத்தி வரும் எமது அலோசிய மாநில கல்வி ஆலோசகர் சகோதரிகள் அருள் விமலராணி அவர்களையும் நாள்தோறும் உடனிருந்து கடமையை மிக சரியாக செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி வரும் தாளாளர் சகோதரி உத்திரிமெரி அவர்களையும் நான் எப்போதும் உங்கள் பள்ளிக்கு உடனிருந்து உதவி செய்வேன் என்ற பெரும் உள்ளத்துடன் எமது பள்ளியின் அருகில் இருந்து பெரும் நன்கொடையினை பல வழிகளில் பல பெரிய முக்கியமான தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கும் மிகவும் வணக்கத்துக்குரிய ஐயா திரு லியோ சார்லஸ், திருமதி செல்வி, திருமதி பிரியா மற்றும் குடும்பத்தினர் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருள் சகோதரிகள், ஓய்வு பெறும் ஆசிரியரின் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கல்வி பணியினை அன்றாட புத்துணர்வுடனும் அர்ப்பண உணர்வுடனும் செய்யும்
எம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று எம் பள்ளியின் அறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1913 அரசு அங்கீகாரம் பெற்ற எமது பள்ளியானது நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியாக வளர்ந்து சேலம் மாவட்டத்திலே மிக சிறந்த அதிக மாணவர்கள் மாணவிகள் பயிலும் பள்ளியாக திகழ்கின்றது. ஒழுக்கம், கல்வி, கலைகளில் சிறந்து விளங்கும் எம் புனித சூசேப்ப தொடக்கப்பள்ளி 810 மாணவ மாணவிகளையும் 22 நிரந்தர பணியிட ஆசிரியர்களையும் கொண்டு விளங்குகின்றது. ஏழை மக்களின் ஏற்றமே எமது மகிழ்ச்சி என்ற குறிக்கோளுடன் பணியாற்றும் எமது கொன்சாக சபையின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்க காரணமாயிருந்த எமது முன்னாள் தாளாளர்கள், தலைமை ஆசிரியர் சகோதரிகள், பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் நினைவு கூறுகின்றேன். பள்ளியின் நிர்வாகம், எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எமது சபையின் நிறுவனர் தந்தை மைக்கேல் அன்சர்தாவின் கனவை மேற்பட சமுதாயத்தில் பெண்கள் உயர்ந்து கல்வி, ஒழுக்கம், கலைத்திறன்கள் ஆகியவற்றில் ஏற்றம் கண்டு உயரிய நல்ல எண்ணங்களை தங்கள் சொத்தாக்கி சிறந்து விளங்க லட்சிய தெளிவுடன் அர்ப்பண உணர்வுடன் சகோதரிகளையும் ஆசிரியர்களையும் உழைத்துக் கொண்டுபவர்கள் எம் பள்ளியின் மேலாளர், மாநில தலைவி, தாளாளர் மற்றும் கல்வி ஆலோசகர்கள். மாணவர்களின் அறிவு வளர்ச்சியினை அவ்வப்போது சோதித்தறிந்து மாணவர்களின் திறன்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துபவர்கள் எமது மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர். தினமும் வகுப்பறையை வளம் வந்து ஆசிரியர்களின் கற்பித்தல் செயல்பாடுகளையும் மாணவ மாணவிகளின் ஈடுபாட்டையும் ஆசிரியர்களின் பதிவேடுகள் மற்றும் மாணவர்களின் பதிவேடுகளை பார்வையிட்டு நிறைகளை பாராட்டி குறைகளை நிவர்த்தி செய்யக்கூறி பதிவேட்டில் பதிவு செய்பவர் எமது தலைமை ஆசிரியர். எம் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களின் திறன்களையும் மனநிலையும் அறிந்து பெற்றோர்களுடன் உறவு கொண்டு மாணவர்களை படிப்பிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் செதுக்கும் சிற்பிகளாக பணிபுரிகின்றனர். அவர்களின் எண்ணிக்கைக்கு அதிகமான கழிப்பறைகளும் மீன் வசதி, விசாலமான விளையாட்டு மைதானம், மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சாய்தளங்கள், நூலகம், ப்ரொஜெக்டருடன் கூடிய ஆடிட்டோரியம், அழகிய நிறத்துடன் கூடிய திறந்தவெளி மேடை, சமமாகவும் சுத்தமாகவும் அனுதினமும் பாதுகாக்கப்படுகின்ற பள்ளி வளாகம், இரவு நேரங்களில் எல்இடி பல்புடன் ஒளிமயமாக்கப்பட்ட பாதுகாப்பான பள்ளி கட்டிட வளாகம், தண்ணீர், தொடர் தண்ணீர் வசதி, பசுமையான மரங்களை கொண்ட இயற்கை சூழல் நிறைந்த கல்வி கற்கும் ஆலயமாக எமது பள்ளி மிகவும் சிறப்பாக இயங்கி வருகிறது. சத்துணவுக்கூடத்திற்கு தண்ணீர் இணைப்பு புதிதாக அமைக்கப்பட்டது. தோட்டத்தில் நலம் தரும் மூலிகை செடிகள் மற்றும் பல வண்ண பூச்செடிகள் வைத்து பராமரிக்கப்படுகிறது. மாணவர்களின் முன்னேற்றம், அடைவு மற்றும் வளர்ச்சி பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக் கொள்வது என்னும் கல்வியின் அவசியத்தை மாணவர்களுக்கு உணர்த்தி பல்வேறு பயிற்சிகளை வழங்குகின்றோம். மாணவ மாணவியரின் மனங்களை படித்து குடும்ப சூழல்களையும் அவர்களது உணர்வுகளையும் புரிந்து கொண்டு கலாச்சாரம், பண்பாடுகளை வளர்த்தெடுத்து சமுதாயத்தின் சிறந்த சிற்பிகளாக திகழ உழைத்து வருகின்றோம். மாணவர்கள் ஆர்வத்துடன், மகிழ்ச்சியுடன், மிகுந்த உற்சாகத்துடன் ஆடியும் பாடியும் நடித்தும் செயல்பாடுகளை செய்து கற்று ஆங்கிலத்தை தெளிவான உச்சரிப்புடன் பேசும் வகையில் எண்ணும் எழுத்து வகுப்பறையை உயிரோட்டமுள்ளதாக ஆசிரியர்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தயக்கமின்றி பேச எண்மேடை, எண் பேச்சு, பொம்மலாட்டம், முகமுடிகள் அணிந்து தங்கள் விருப்பம் போல் நடிக்கின்றனர். காலத்திற்கேற்ப கற்பித்தலில் புதுமைகளை புகுத்தி படைப்பாற்றல்களை வளரச் செய்து பாட அறிவுடன் பாட இணை செயல்பாடுகளான உடற்கல்வி, கலைக்கல்வி ஆகியவற்றில் மாணவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது என்ற அம்பேத்கரின் வாக்கிற்கு இணங்க மாணவர்களை கற்றல் திறன்களில் வளர்க்கும் பொருட்டு வாரம், மாதம், பருவம் போன்ற தேர்வுகள் நடத்தி தாமதமாக மலரும் மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் எஸ்எஸ்சி மூலம் மாணவர்களுக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட், நேஸ், ஸ்லாஸ் போன்ற தேர்வுகள் நடத்தி மாணவர்கள் கல்வி திறனை மேலும் வளர்த்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் மாணவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் நற்பண்பிலும் வளர ஒவ்வொரு நாளும் நன்னறி கல்வியும் மறைக்கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. கொண்டாடப்படும் விழாக்கள், பல மதங்கள், இனங்கள், மொழிகள் ஆகியவற்றில் நாம் இருப்பினும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வினை மாணவர்களிடத்தில் வளர்க்கும் வண்ணம் தேசிய விழாக்களான குடியரசு தினம், சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் போன்ற விழாக்களையும் சமய மற்றும் சமூக விழாக்களான கிறிஸ்துமஸ், ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் போன்ற விழாக்களும் மேலும் கல்வி வளர்ச்சி நாள், பெண் குழந்தைகள் தினம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம், கை கழுவும் தினம், சமூக நீதி நாள், யோகா தினம், வாசிப்பு தினம்,
வாக்காளர் தினம் போன்ற நாட்களையும் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றோம்.
நம்ம அப்படியே பாருங்க
அடுத்ததாக மிகுந்த அன்போடு ஆசிரியை அவர்களை கௌரவிக்க வருகிறார்கள் நம் மெட்ரிக் பள்ளி தலைமை அன்னையும் உடன் சகோதரியும். வாருங்கள் சிஸ்டர், இங்கே வருகிறார்கள், அன்போடு வாருங்கள். சபைத்தலைவி மக ராஜாமணி அவர்களை அன்பும் பாசமும் நிறைந்து எமது முன்னாள் சபைத்தலைவி மகர் மோகன்ராணி அவர்களை அலோசியஸ் மாநிலத்தை அன்புடனும் பாசத்துடனும் வழிநடத்தி வரும் மாநில தலைவி சகோதரி சலீம் அவர்களை அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றும் மாநில நிர்வாகக் குழுவினர், கல்விப் பணி ஆலோசகர் சகோதரி அருள் விமலராணி, மாநில பொருளர் சகோதரி பெர்மலா வயலட் மேரி அவர்களை, மாவட்ட கல்வி அலுவலர் திருவாளர் கோ சந்தோஷ்குமார், அன்பு மகளுக்கு அளித்த சிஸ்டர் சாந்தோஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. Plata.
பல 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 பலங்கள் மாறி விச்சி பார்க்க அழகாக அழகையா வீசதையா வாங்க பல 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 பலங்கள் மாறி விச்சி பார்க்க ஒருத்தர் வந்தார் என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாழ்ந்து காதல் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக வேலை கொடுத்து வாங்கி போனாரு ஏன் போல தெய்வம் அவரு எங்க போல தெய்வம் அவரு இயேசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் ஏன் போல தெய்வம் அவரு அடங்க போல தெய்வம் அவரு இயேசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் Yeah.
பயன்படுத்தி வருகின்ற அன்புக்குரிய உதவி சபை அன்னை திரேசா ஞானமணி அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் சந்தோஷ்குமார் அவர்களே, மேனாள் சபை அன்னை நோயல் ராணி அவர்களே, ஆன்மீகத்தில் சகோதரிகளை வழிநடத்தி வருகின்ற அருட்பணி அருளப்பன் அவர்களே, கல்வி ஆய்விற்கு வந்த பொழுது கற்பகாக்காவோட கிளாஸ் எப்பொழுதுமே ஒரு கற்பூரமாக இருக்கும். ஆய்வு அப்படின்றத விட அந்த வகுப்பறைக்கு நம்ம செல்லும் பொழுதே குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, அப்படியே மணிமணியா படிக்கும். ஒரு வகுப்பு அவங்க வகுப்புல ஒரு குழந்தைகள் கூட எழுத்து தெரியாம, வாசிப்பு பயிற்சி இல்லாம ஒரு குழந்தைகள் கூட. ¡Mamá, papita!
கண் போன போக்கிலே பேரன் சிறிய குழந்தை பாட்டியின் பணி நிறைவு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிறான். கைகளை தட்டுவோமா? கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே இது எங்கள் ஆசிரியர்கள் நிர்வாகம் சார்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இறைவனின் திருவருளால் திருவண்ணாமலையில் உதித்த இணையில்லா பெருமை அன்னவர்க்கும் சென்றிட திரு லக்ஷ்மணன் திருமதி வசந்தா அவர்களின் ஆசை மகளாய், கொன்சாகா சபை சகோதரிகளின் பாசமலராய், திரு தனபால் அவர்களின் அன்பு துணைவியாய், பேர் சொல்லும் பிள்ளைகளால் பிரியா மற்றும் அருள் பிரகாஷ் என்னும் நல் முத்துக்களின் அன்னையாய், விலை மதிப்பில்லா கல்வியை கற்பிக்கும் நல் ஆசானாய், புதுச்சேரியில் வளர்ந்து சேலம் மாநகரில் வளம் வந்து கொண்டிருக்கும் கற்பகம் என்னும் கற்பக தருவே, உம்மை வாழ்த்துகிறோம். நீவீர் வாழ்க வாழ்கவே. எளிமை, நேர்மை, காலம் தவறாமை, கடமை உணர்வு இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நீவீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். ஆம், எளிமை, நேர்மை, காலம் தவறாமை, கடமை உணர்வு இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நீவீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். கால் போன போக்கிலே மனம் போகலாமா? வழி தேடும் இடங்களே
காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் நன்றி